हेलो फ्रेंड्स, वेलकम टू लोगी व्लॉग्स। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்பைசியான எக் மலாய் கறி தாங்க பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மலாய் கறிக்கு இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 முட்டை எடுத்துக்கிறேன். அது வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 3 நல்லா chop பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 3, பட்டை 1, ஏலக்காய் 1, गरम मसाला 1 टेबलस्पून, पेपर पाउडर 1/2 टीस्पून, सीरक तूल 1 टीस्पून, उप्पु तेवयान अलवु, पाल 1/4 कप एडुत्तिरुक्केन, 80 ml इरुक्कु, कोत्तमल्लि तळै तेवयान अलवु, फ्रेश क्रीम 2 टेबलस्पून, इदु वंदु ऑप्शनल दा, फ्रेश क्रीम इल्लाट्टुम परवाल्ल, इंजी पूंडु पेस्ट 1 टीस्पून எண்ணெய் தேவையான அளவு. இந்த மலாய் கறி செய்யிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ஒன்னு ரெடி பண்ணனும். இது இந்த பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கறேன். அது கூடவே இந்த 3 பச்சை மிளகாயையும் இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு pan வச்சு இதல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். சிம்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல இந்த பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஒரு லிட் போட்டு மூடி வெச்சிரலாம். 15 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கணும். சிம்லயே வச்சு குக்க பண்ணுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா குக்க ஆகட்டும். அப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிருச்சு. பாருங்க, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு நல்ல குக்க ஆயிருச்சு. கேஸ் ஸ்டவ் வந்து சிம்லயே இருக்கட்டும். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சீரக தூள், பெப்பர், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேஸ் ஸ்டவ் சிம்லயே வச்சிருங்க. இப்போ இந்த 1/2 கப் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடணும். வேணும்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் வந்து நீ கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணி இருக்கறேன். 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப் பால் தான் வந்து ஆட் பண்ணி இருக்கறேன். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இப்ப நல்லா கொதிக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்புலாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சிரலாம். இப்ப க்ளோஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருச்சு. அந்த பாலோட சேர்ந்து அந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து முட்டை வந்து இந்த ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கறேன். அது வந்து ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக்க ஆகணும். சோ அப்ப 2 to 3 மினிட்ஸ் ஆயிருச்சு. இந்த முட்டைய அப்படியே மெதுவா திருப்பி போட்டுக்கோங்க. முட்டையில ஃபுல்லா அந்த கிரேவி கோட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருச்சு. ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இதுல ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இது நல்லா இருக்கும். சோ எக் மலாய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சர்வ் பண்ணிரலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான எக் மலாய் கறி வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இது வந்து ரொட்டி நான் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.